Hello students, today we are objectives of auditing la part 7 video paaka porom. In this video la nama secondary objectives la detection and prevention of error la types of error nu oru subheading irukku. Andha types of error la error of principle abdinga last error da paaka porom. Error of principle appadina enna appadina oru auditor accounts vandu record pandrappo andha account oda rules ye vandu thappa vandu record panniduvanga. Oru journal entry vandu avanga record pandranga edho oru journal la vandu avanga record pandranga na accounts ku oru rules irukum pathingala andha rules ye avanga break panniduvanga mistake avangalukku vandu sariya adha pathina knowledge vandu irukadhu. Clear knowledge இல்லாததுனால அவங்க அந்த தப்பை வந்து அவங்க பண்ணுவாங்க இதுதான் error of principle இதுதான் நாம என்ன சொல்லுவோம்னா generally accepted principle of accounting generally accepted principle of accountingனா accountsக்குனு ஒரு rules இருக்கும் for example golden rules எடுத்துக்கோங்க எல்லா accountsுமே வந்து எவ்வளவு பெரிய accountsா இருந்தாலும் golden rules பேஸ் பண்ணி தான் போடுறோம் so அந்த golden rulesல இருக்க rulesஏ வந்து சில நேரத்துல break பண்ணிடுவாங்க This is the error of principle. This is what we say while recording the transaction in the books of accounts. Books la vandu record transaction record pannumbodhu generally accepted principle appadina rules vandu avanga break panni thappa enter pandrathu. Rules ye vandu meeri. So indha maadhiri pandrappa kandippa adu vandu or error. Indha error vandu eppa vandu nadakkum appadina due to lack of knowledge. Adha pathina or accounts pathina or nalla knowledge illama avanga vandu auditor ah aananga appadina இந்த மாதிரி தப்பு எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட் அப்படின்னா அக்கௌண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி அக்கௌண்ட்ஸ் போடுறது அதுக்குன்னு என்ன ரூல்ஸ் இருக்குது என்ன ப்ரொசீஜர் இருக்குது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஒருத்தவங்க வந்து ஆடிட்டர் ஆக முடியும் அவங்க வந்து சரியாக எதுவுமே நாலேஜே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ரிப்பேர் டு ஆஃபீஸ் பில்டிங் ஆஃபீஸ் பில்டிங்கை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு 32,000 பே பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு கரெக்டான என்ட்ரி என்ன அப்படின்னா ரிப்பேர் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆஃபீஸ் பில்டிங்கை டெபிட் பண்ணணும் 32,000 இதுதான் கரெக்ட் ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லேக் ஆஃப் நாலேஜால் ரூல்ஸே வந்து பிரேக் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பேர் அக்கௌண்ட்டில் போயிட்டு டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக பில்டிங் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஆஃபீஸ் பில்டிங்கை போய் டெபிட் பண்ணி வச்சுருப்பாங்க இது மாதிரி பண்ணால் ராங் ரிப்பேர் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறது தான் வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கான கரெக்டான என்ட்ரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் 3,000 பெய்டு ஃபார் நியூ மிஷினரி ஒரு கம்பெனியில் நியூ மிஷினரி வாங்கியிருக்காங்க அதுக்காக ஃப்ரைட் சார்ஜஸ் 3,000 கொடுக்குறாங்க ஃப்ரைட் சார்ஜஸ்னால் வண்டி சத்தம்னு அர்த்தம் அந்த நியூ மிஷினரியை வாங்கின இடத்துலேருந்து கம்பெனிக்கு கொண்டு வரத்துக்கு செலவாயிருக்கும் பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரைட் சார்ஜஸ் இது வந்து கரெக்டான என்ட்ரி என்னென்னா மிஷினரி அக்கௌண்ட்டில் போயிட்டு ஃப்ரைட் சார்ஜஸை டெபிட் பண்ணணும் 3,000 ஆனால் ஆடிட்டர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தெரியாமல் அவங்களுக்கே வந்து தெரியாமல் லேக் ஆஃப் நாலேஜால் ஃப்ரைட் அக்கௌண்ட்டில் போயிட்டு அதை டெபிட் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து இது தப்பு கரெக்ட் வந்து என்ன அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறது தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் கரெக்டான என்ட்ரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட் இந்த ஹெட்டிங் வந்து பார்க்கலாம் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கோட அடுத்த பார்ட் 8 வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் சேனலில் ஏறது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஸ்டடி டேடிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்